अल्हम्दुलिल्लाह अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரராகவும் ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும் அவற்றை பார்ப்பவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை நாம் இங்கே வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு 105 அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் ஃபீல் என்று அரபியிலே சொல்லக்கூடிய ஒரு சூராவை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தலைப்பு யானை. அல் ஃபீல் என்று சொன்னால் யானை என்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக உள்ளது. குர்ஆனில் நாம் பலவிதமான தலைப்புகளை பார்க்குறோம். அதில் இது ஒரு தலைப்பாக இருக்குது. அல்லாஹ் எதையும் விட்டு வைக்காமல் தேவையான எல்லாவற்றையுமே இங்கே நமக்கு இந்த குர்ஆனில் சொல்லி காட்டுறாரு. அவைகள் தான் நம்முடைய மார்க்கமாக, மார்க்கத்தின் ஆதாரமாக, மார்க்கத்தின் அடிப்படையாக உள்ளது அப்படிங்கிறத இந்த தலைப்புகள் மூலமாக கூட நாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன படைப்பாக இருக்கக்கூடிய எறும்பை கூட அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் அணுவை பற்றி இந்த குர்ஆனில் வசனங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாம் அறியாத அணுவை விட சின்னதான ஒன்று என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட வரிசையில் இங்கே படைப்புகளில் உயிருள்ள நடமாடக்கூடிய படைப்புகளில் மனிதர்களுக்கு நெருக்கமாக பல பழக்கத்தில் உள்ள அனைவராலும் அறியப்பட்ட ஒரு விலங்கு யானையாக இருக்குது. அந்த யானையை ஒரு தலைப்பாக இங்கே அல்லாஹ் கூறியிருக்கின்றார். யானை அப்படின்னு சொன்னால் அது உருவத்தில் பெருசாக இருக்கும். பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். சாதாரணமாக நம்ம நிறைய படைப்புகளை பார்க்குறோம். காட்டு அரசன் சொல்லக்கூடிய சிங்கத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் விட மிக மெதுவாக நடந்து வரக்கூடிய ஒரு யானை, அதை கண்டால் நமக்கு ஒரு அச்சம் வருதா இல்லையா? எப்படி பாம்பை பார்த்த உடனே படை கூட நடங்கும்னு சொல்லுவாங்க. படைனா ஒரு பெரும் மனித கூட்டங்கள் கொண்டது தான் படை. அந்த படைக்கு ஒரு பாம்பு உள்ளே கொண்டு போட்டால் கூட மனிதர்கள் என்ன செய்வாங்க? சிதறி ஓடி போயிடுவாங்க பாம்பை கண்டால். அதனால் தான் சொல்லுவாங்க படையும் நடுங்கும் என்று. அப்படி பாம்பை பார்த்து எப்படி மக்கள் பயப்படுறாங்களோ, நடுங்குகிறார்களோ, அதுபோல் இந்த யானையை கண்டால் நாம் விரண்டு ஓடக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா அது உருவத்தில் பெருசாக இருந்து ஆடி அசைந்து நேராக மெதுவாக நடந்து வந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு எதிர்க்கணும் நினச்சிருச்சுன்னா அது நம்மை விட வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறது நாம் பல வலைதளங்கள் மூலமாக வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். யானை கையில் சிக்குனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அல்லாங்க எறும்பை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மிகப்பெரிய உருவமான யானையை பற்றியும் இங்கே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. யானைங்கிறது சில மற்ற மிருகங்களை விட சிறப்பு அம்சங்கள் பொருந்திய ஒன்றாக இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் உள்ளதை நாம் வலைதளங்களை பார்த்ததை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம். உதாரணமாக எல்லா பல விலங்குகளுக்கு கொம்பு இருக்கும். மாடு, மான், ஆடு இப்படின்னு சில ஒரு காண்டா மிருகத்துக்கு கூட அதனுடைய வாயினுடைய முனையில் மூக்கு பகுதியில் ஒரு கொம்பு இருக்குது. ஆனால் இந்த யானைக்கு கொம்பு எங்கே இருக்குதுன்னா வாயிலிருந்து கொம்பு இருக்குது. படைப்புகள்லையே வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னும் அதுக்கு வந்து 4 கால்களும் 1 கையும் இருக்குது. ஏழை மிருகங்களை பார்க்குறோம். குதிரையாக இருக்கட்டும், கழுதியாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 4 கால்கள் உள்ளதாக பார்க்குறோம். அது தன்னுடைய முன்னங்கால்களை கைகளாக பயன்படுத்தி வாழ்வதையும் பார்க்குறோம். யானையை பொறுத்த வரைக்கும் 4 கால்கள் இருக்கும் பட்சத்தில் 1 கை உள்ள ஒன்றா அல்லாஹ் படைச்சிருக்கிறார். மனிதர்களுக்கு 2 கை இருக்குது. நம்ம 2 கை இருந்தால் தான் புழங்க முடி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நினைப்புக்கு மத்தியில் யானைக்கு அல்லாஹ் 1 கையை கொடுத்து நம்ம விட பலமான ஒரு மரங்களை கூட அது பிடுங்கி போடக்கூடிய சக்தியை பார்க்குறோம். ஒரு தென்னை மரத்தில் சாதாரணமாக நம்மளால் ஒரு தென்னை இலையை நம்மளால் சாதாரணமாக பிக்க முடியாது.
நம்முடைய சக்தியால் அதை செய்ய முடியாது. அது தான் வெட்டி எடுக்க முடியுமே தவிர பச்சையாக இருக்கும்போது நம்மளால் ஒருபோதும் அதை தொங்கி பிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தென்னை இலையையே அந்த யானை என்ன செய்யுது, சும்மா அந்த தும்பிக்கையால் ஒரு சொல்லட்டி ஒரு பிச்சு தன்னுடைய உணவுக்காக அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் தேங்காய், அதனுடைய தென்னை, அதனுடைய இளநி, கொப்பரை, எதாக இருந்தாலுமே ஒரு நசுக்கு காலை நசுக்கு உண்ணக்கூடிய ஒரு மிருகமாக இருக்குது. இது மற்ற எந்த ஒரு மிருகங்களுக்கும், ஒரு நாய்க்கு வந்து ஒரு இளநியை கொடுத்தோம்னா அதை உடச்சி குடிக்க முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை அல்லாஹ் இந்த யானைக்கு வழங்கியிருக்கின்றார். யானையினுடைய படைப்புகளில் எல்லா மிருகங்களுக்கும் பார்க்குறோம், பறவைகளுக்கு பார்க்குறோம். அது கை இருந்துச்சுன்னா விரல் போன்ற சின்ன அமைப்பு, அதுக்கப்புறம் தான் கூரிய நகங்கள் இருக்கும். நாய்க்கும் பார்க்கலாம், கோழிக்கும் பார்க்கலாம், பருந்துகளுக்கும் பார்க்கலாம், பலவிதமான மிருகங்களுக்கு நாம் பார்க்குறோம். சில மிருகங்கள் ஒட்டகம் போன்ற மிருகங்களுக்கு குழம்பு மாதிரியான வடிவத்தில் இருக்குது. சிங்கம், புலி, சிங்கத்துக்கு கூட விரல் சம்மந்தப்பட்டது தான். குதிரை, ஆடு மாடு, ஒட்டகம் இவைகளுக்கு அந்த குழம்பு போன்ற பாதங்கள் இருக்குது. மலை பிரதேசங்களில் நடக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ உயரமான மலையாக இருந்தாலும் அங்கே தன்னுடைய கால்களை கொண்டு பேலன்ஸ் பண்ணி ஊனி மேலே ஏறும் இறங்கும். அப்படிப்பட்ட படைப்புகளை அல்லாஹ் படைச்சி தான் பல மலை பிரதேசங்களில் நமக்கு நிறைய ஆடுகள் வாழக்கூடியதை நம்ம பார்க்குறோம். கரடுமுடாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும், எப்படி இதில் இது வாழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அதுபோன்ற மலையில் நின்று கீழ் நோக்கி பார்த்தோம்னா நமக்கு தலை சுற்றும், பார்க்க பயமாக இருக்கும், கீழே விழுந்துருவோமோ நினப்பு வரும். இன்னும் சொல்லப்போ நினைப்பே நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். சாதாரணமாக ஒரு 10-15 மாடியில் போய் ஏறி நின்று பார்த்தா கூட நம்ம தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட மாட்டோம், லேசாக பார்த்துட்டு நகன்றுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் அது அச்சத்தை கொள்ளக்கூடிய தொலைதூரமாக உயரமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட உயரத்தையும் தாண்டி மலைகளில் அந்த ஆடுகள் வாழ்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த ஆடுகள் ஒரு சின்ன ஒரு கட்டிங் கிடச்சா கூட அதில் தன்னுடைய குழம்பை வச்சு எந்திரிக்கக்கூடியதா, நடக்கக்கூடியதா, கடக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல் அமைப்புகள் அந்த கால்களுக்கு இருக்குது. யானையை பொறுத்த வரைக்கும் பரந்த ஒரு கால் அமைப்பு, வட்டமாக இருக்கும், பறந்து இருக்கும், ரொம்ப சருகிறது ரொம்ப ரேராக இருக்கும். யானைக்கும் அடி சறுக்குங்கிறது வேறு, ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் அவருடைய படைப்பை வச்சுருக்கிறார். அந்த கால்களுக்கு ஏனைய மிருகங்களைப் போல் விரல்கள் கிடையாது. நாய்க்கு நாளாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி விரல்களை யானைக்கு பார்க்க முடியாது. அந்த காலே தான் இருக்கும், விரல் இருக்காது, ஆனால் நகம் இருக்கும். மற்ற விலங்குகளுக்கு நம்ம விரலையும் பார்ப்போம், விரலுக்கு முனியில் நகத்தையும் பார்ப்போம். ஆனால் விரலே இல்லாமல் நகமுள்ள ஒரு பிராணி எது அப்படின்னு கேட்டால், விலங்கு எதுன்னு கேட்டால், அது இந்த யானை தான். அப்படி ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு யானையாக அது இருக்குது, மிருகம்மா படைப்பாக இருக்குது. கொம்பு வாயில் இருக்குது, விரல் இருக்குது, நகம் இருக்குது, விரல் இல்லை. இன்னும் அதுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்குது, நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு வந்து ஆண்குறி இருக்கும், ஏனைய மிருகங்களுக்கும் ஆண்குறியும் இருக்கும். அதை சார்ந்த விதைப்பைகள் இருக்கும், மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, ஒட்டகம், புலி, சிங்கம், எதுக்குமே அந்த ஆண்குறியோட விதைப்பை சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த யானைக்கு அதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஆண்குறியோட விதைப்பை இல்லாத ஒரு படைப்பாக அல்லாஹ் நமக்கு அதை படைச்சிருக்கிறார். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறாரு, எதையும் படைக்க ஆற்றல் உள்ளவராக இருக்கிறாரு, எல்லா எந்த வகையில் படைத்தாலும் அதை இயக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் இருக்குதுங்கிறது தான் நாம் அதை பார்க்குறோம். அதனுடைய காது பாரு, எல்லா மிருகங்களும் இருக்கிற மாதிரி இல்லை, காது பெரிய காது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெரிய காது வேறு எந்த மிருகத்துக்கும் கிடையாது. இது இன்னும் சில சிறப்பம்சங்கள் அதுக்கு இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக மற்ற பிரச்சாரங்கள் அதை பார்ப்போம். ஆக யானை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, அது பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. அவ்வளோ பெரிய மிருகத்துக்கு அவருடைய கண்ணை பார்த்தா மிகச்சிறியதாக இருக்கும். ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய கண்ணை விட யானைக்கு உள்ள கண் மிகச்சிறியது இல்லையா, அது ஒரு சிறப்பான படைப்பு. இப்படி அந்த யானையை எல்லாம் ஒரு தலைப்பாக்கி அவர் ஒரு படைப்பாளருங்கிறத நமக்கு காட்டுறாரு. பலவிதமான படைப்புகளை படைச்சிருக்கிறாங்கிறத நம்மளால் அதோடு ஒப்பிடும் பொழுது நம்மளால் காண முடியுது. அப்படிப்பட்ட இரட்சகர் மிகவும் வல்லமையுள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய சத்தியம் யாவும் மிகவும் உண்மையாக உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த படைப்புகள் மூலமாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அற்புதத்தை படைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அல்லாஹ். தொடச்சிராமல் சூறாவுக்குள்ளே போவோம்.
கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையவர்னு சொன்னால், அவர் உண்மையிலே இந்த உலகத்தில் நமக்கு அவகாசம் தந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மீது மிகவும் அருளுடையவராக கருணையுடையவராக இருக்கின்றார். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தப்பு தவறுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய நடப்புகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய வரவு மீறல்களுக்கு உடனுக்குடனே தண்டிக்கிறதா இருந்தால் நம்முடைய கதை எப்போவும் முடிஞ்சிருக்கும், நம்ம நிலமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் தாண்டி நம்முடைய தீய எண்ணங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய வரவு மீறல்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்து நம்மீது அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு எல்லாம் கிடைக்க செய்கிறார். நாம் அவருடைய சரணடைதல் வெகு சொற்பமாக இருந்தாலும், இன்னும் சரணடைதல் இல்லாதவர்களுக்கும் அவர் அருளும் கருணையும் செய்திருக்கிறார். இந்த பூமியில் அவர்களை வாழ செய்கிறாரு, உணவளிக்கிறாரு, தாகத்தை தீர்க்கிறாரு, எல்லா விதமான நிறைவுகளையும் தேவையானகளை நிறைவு செய்யக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார். உண்மையில் அவர் அருளாளர் கருணையாளருங்கிறத நாம் புரிந்து கொண்டு நமக்கு அவர் செய்யக்கூடிய உபகாரங்களை நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பிஸ்மில நாம் பார்க்குறோம். தொடர்ச்சி அல்லாஹ் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, யானை கூட்டத்தாரை உம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா? குரானுடைய வார்த்தைகளில் வசனங்களில் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படியெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே யானையை பற்றி நாம் முதல்ல ஒரு வரையறை சொன்னோம். யானை கூட்டத்தாரைன்னு சொல்கிறார். யானையே ஒரு படையாக வைத்திருந்த ஒரு கூட்டத்தார் இருந்திருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் பின்னால் நல்லா சொல்கிறார். சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறார். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை, இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்பவர்களாக, அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறார். யானையை வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு படை அவங்க, யானை கூட்டத்தார் அப்படின்னு சொல்கிறார். யானை வச்சுருக்கிறாங்க, பெரும் கூட்டத்தாராக இருக்கிறாங்க. உம்முடைய இரட்சகர் அவங்கள என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா அப்படின்னு சொல்கிறார். அந்த கூட்டத்தை அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு, பின்னால் நாம் அதை பார்ப்போம். யானை கூட்டத்தாரை உங்களுடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா அப்படின்னா நமக்கு அந்த வரலாறு தெரியாது, பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்படி கவனிச்சிக்கலா அப்படின்னு கேட்டால் அது இந்த வரலாறுல இருக்குது, அல்லாஹ் சொல்கிறாரு, அவர் சொல்ல போகிறாரு, நாம் அதை பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம், அதன் மூலம் நாம் பல உண்மைகள் தெரிஞ்சிக்க போகிறோன்னு நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியும். நீர் கவனித்தீரா அப்படின்னு கேட்டால் பின்னால் அந்த விஷயம் வருது, கவனிக்கணும்னு அர்த்தம். அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா அப்படிங்கிற சொல்கிறார். இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே தீய சூழ்ச்சிகள், கெட்ட சூழ்ச்சிகள், நல்லவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், நியாயத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், அநியாயத்திற்கான சூழ்ச்சிகள் எதுவுமே அது திருப்பி தாக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது இங்கே கற்றுக் கொடுக்குறார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மிகவும் உண்மையாலும் நீதத்தாலும் சத்தியத்தாலும் பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார்னா அது அந்த இடத்துல மட்டும் செய்யக்கூடியது, யானை கூட்டத்தாருக்கு உள்ளது, யானை கூட்டத்தார் சூழ்ச்சி செஞ்சாங்களே அவங்களுக்கு மட்டும் பழிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாமல், இந்த குரானை யாரெல்லாம் அடைகிறதோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் அது பொதுவான ஒரு வார்த்தையாக வசனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அவர்களுடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா அப்படின்னு கேட்குறதன் மூலமாக அவங்க செஞ்சதுக்கு நாம் திருப்பி தாக்கினோம் அப்படிங்கிற சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு சூழ்ச்சி பண்ணிங்கன்னா, நியாயத்திற்கு எதிராக செஞ்சிங்கன்னா அந்த சூழ்ச்சி நிச்சயமாக நம்மளை திருப்பி தாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை திருப்பி தாக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் யாருக்குமே ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, அநியாயங்கள் செய்யறதில்லை. வமாதலம்னாகும், நாம் ஒருபோதும் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லைன்னு சொல்கிறார். அவர்களே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்முடைய அந்த தீய காரியத்திற்கு கெட்ட எண்ணங்களுக்கு தான் நமக்கு அது திருப்பி தரப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் நமக்கு தொடர்பு இருக்குது, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் நெருக்கம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ அது மிகவும் உண்மையானது, பூர்ணமானது, சத்தியமானது. அப்போ அந்த சத்தியத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணுமே தவிர, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க இந்த பூமியில், அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்மளை நம்ம மாற்றிடக்கூடாது. நமக்கு ஒருத்த அநியாயம் பண்ணான்னா, நமக்கு ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணுறான்னா நாமளும் அதே மாதிரி செய்வோம் அப்படிங்கிறது வந்து சரியான காரியம் கிடையாது. நம்முடைய நியாயமான விஷயத்திற்கு ஒருத்த தீய சூழ்ச்சி செய்கிறான், அப்போ அவனுடைய நியாயமான ஒன்றுக்கு நாம் தீய சூழ்ச்சி செய்யணுங்கிறத எடுக்கக்கூடாது. அதாவது பழிக்கு பழி அப்படிங்கிறதுல இது செஞ்சோம்னா நம்முடைய ஆன்மாக்கு தான் அது என்னது பலகீனம் ஆகிடும். நாம் நியாயமாக இருக்கிறோம், இந்த நியாயத்துக்கு எதிராக ஒருத்தன் சூழ்ச்சி செய்கிறான், அப்போ நீ என்ன செய்கிற, அவன் நியாயமாக இருக்கும் பட்சத்தில்
நமக்கு சூழ் செஞ்சான்ல நாமளும் பழி பழிக்கு பழிக்கு பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ் செஞ்சோம்னா அது நல்ல ஆன்மாவினுடைய தன்மை கிடையாது. ஆக இந்த இடத்துல நம்ம கடவுள் நம்ம கற்றுக் கொடுக்குறார் தீய சூழ்ச்சிகள் உங்களை தாக்கும் அப்படின்னா, நாம் அவனுக்கு செய்வதன் மூலமாக ஒரு சூழ்ச்சி செய்வதன் மூலமாக இந்த சூழ்ச்சியை வெற்றி பெற செய்ய முடியுமா? நம்ம சூழ்ச்சி தான் செய்வோம், அது வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அல்ல கையில் இருக்குது. அப்போ நாம ஏன் அந்த வீணான காரியத்தில் ஈடுபடணும்? கடவுள் செய்த அந்த தடையை நாம ஏன் மீறணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாம் நம்முடைய ஆன்மாவுக்கு பலம் செஞ்சவங்களாக இருப்போம். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து அல்ல நம்ம கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்னென்னா, சூழ்ச்சிகள் அவர்களை திருப்பி தாக்கும்படி அப்படின்னு நல்லா சொல்கிறார். எப்போவுமே தீய சூழ்ச்சிகள் நம்மளை தான் திருப்பி தாக்கும். ஸோ நாம் எப்போவுமே தீய காரியங்களை செய்யக்கூடாது, தீய எண்ணங்களை நினைக்கக்கூடாது, தீய சூழ்ச்சிகளை செய்யக்கூடாது, தீமை செய்வதற்காக ரகசிய சூழ்ச்சிகள் செய்யக்கூடாது. இந்த சூழ்ச்சிகள் எப்பொழுதுமே நம்மளை தான் திருப்பி தாக்கும். நாம் ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறோம், ஒரு கடை வச்சுருக்கிறோம், ஒரு வீடு வச்சுருக்கிறோம், நம்ம இடத்த சுத்தம் பண்ணி இன்னொரு இடத்த அசிங்கப்படுத்தணும்னா அது தீய காரியம். நம்முடைய வீட்டுடைய குப்பையை இன்னொரு வீட்டில் கொண்டு குமிக்கிறது எப்படி? ஒரு தெருவு இருக்கும், குறிப்பிட்ட ஒரு 20 வீடு இருக்குதுன்னா ஒரு வீட்டுக்கு முன்னால் குப்பையாக குவிச்சு டெய்லி போடக்கூடிய பழக்கம் வச்சுருப்பாங்க. அது எவ்வளவு இடைஞ்சல்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இங்கெல்லாம் குப்பை போடாதீங்க. எவனுமே கேட்க மாட்டான். ராத்திரி நேரத்தில் பார்க்காத போது போகும்போது தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டு குப்பையை நாம் அந்த மாதிரி நாம் சுத்தம் செய்து இன்னொரு வீட்டு குப்பையாக்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இது மாதிரியான நியாயமற்ற காரியங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படி நாம் அல்லாஹ் நம்ம கட்டளையிடுறாரு. இது அவனுக்காகவோ மற்றவனுக்காகவோ இல்லை, நமக்கு நம்முடைய ரட்சகர் சொல்கிறார் நீ தீயமே புரியாதீங்க அப்படின்னா நாம் அதை தவிர்த்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் சூழ்ச்சிகளை பற்றி இங்கே சொல்கிறாரு, அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ அல்லாஹ் செஞ்சிருக்கிறார், யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் அதை திருப்பி அவர்களுக்கு அடையும்படி செய்வார். ஸோ நாம் அதை செய்யக்கூடாதுங்கிறத இந்த ரெண்டாவது வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். தொடர்ச்சியாக நாம் அடுத்த ஹுத்பாவில் அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் ஒருவராகவும் தனித்தவராகவும் இடையில் அற்றவராகவும் நம்மை படைத்தவராகவும் நம்மை பார்ப்பவராகவும் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவராகவும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராகவும் நமக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் நாம் தியானிக்கும் போது நம்மை பார்ப்பவராகவும் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் ஒவ்வொன்றையும் வழங்கக்கூடியவராகவும் ஒவ்வொன்றையும் நிறுத்தி வைக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் போற்றி புகழ்வதற்காக, துதிப்பதற்காக, வழிபாடு செய்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வேதத்திலிருந்து அறிந்து கொள்வதற்காக, அவர் கற்றுத்தர நாடுபவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் பின்பற்றுவதற்காக இந்த இரண்டாவது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அப்போ இந்த சூரா அல்ஃபீல், யானை அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவில் மூன்றாவது வசனமாக அல்ல நமக்கு ஒரு வரலாறு நடந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. பறவைகளின் கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார். மேலே என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறமா இந்த மூணாவது அல்ல சொல்கிறார், யானை கூட்டத்தாரை பற்றி உங்களுடைய ரட்சகர் என்ன செய்தார் என்பதை கவனித்தீரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த படையின் மீது பறவைகளின் கூட்டங்களை மனித சக்திக்கே இல்லாமல் வெறும் பறவைகளை வச்சு அந்த கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார் அப்படிங்கிறார். யானை படைங்கிறது கீழே இருக்கக்கூடியது, அது மேலே இருக்கக்கூடிய பறவை எதுவும் செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த யோசனை அதுக்கு தெரியாது. கீழே உள்ள மக்களை எதிர்ப்பதற்காக அந்த படையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறார், அதுக்கு மேலே யானைப்படை கீழே தானே இருக்குது, அது மேலே பறக்கக்கூடிய பறவைகளை கொண்டு அதை தாக்கும்படி எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பறவைகளையும் அப்போ இந்த யோசனை யாருக்குமே வராது, இல்லை ஐடியா வராது. நான் மனிதனாக இருந்தால் நாம் என்ன செய்வோங்க சூழ்ச்சி மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம ஐடியா மட்டும் பார்ப்போம். அதுக்கு மேலே ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத நல்லா கற்றுக் கொடுக்குறார். நீ என்ன பண்ணுறியோ உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நீ சிந்திக்கிற, உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் நடக்கும் நினைக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக் கொடுக்குறேன். யார் நினச்சி பார்த்துருக்க மாட்டான்ல, இந்த யானை கூட்டத்தார் அநியாயமாக ஒரு கூட்டத்தாரை எதிர்க்க வராங்க,
போர் செய்ய வராங்க அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு சின்ன பறவை வச்சு இவ்வளோ பெரிய மிருகத்தை தாக்க முடியும் நீ எதிர்பார்த்துருப்பானா? பார்த்துருக்க மாட்டான். அதை தான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன். மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு, படையை அந்த பறவை கூட்டத்தை கொண்டு அல்ல, நினைச்சிறாரு அழிக்கிறத இங்கே சொல்கிறார். பறவைகளின் கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார், அந்த யானை கூட்டத்தின் மீது அனுப்பினார். அது என்ன செய்தன அப்படின்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். அவர்கள் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன அப்படின்னு சொல்லி. பறவையுடைய வேலை என்ன செய்ய முடியும்? கையால் நம்மளால ஒரு கையத்துக்கு ஒரு கல் எறிய முடியும், அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும், ஒரு வேகம் இருக்கும், அது போய் தாக்கும். பறவை பொறுத்த வரைக்கும் என்ன, அது பறக்கும்போது காலை மடக்கி வச்சுருக்கும், அது கொண்டு கல் ஒன்றும் எரியாது. என்ன செய்யும்? அதிகபட்சமாக வாயில் கவி இருக்கக்கூடிய ஒரு குச்சியை, ஒரு கட்டையை, ஒரு விஷயத்தை அது கீழ் நோக்கி போடும். அவ்வளோதான் அது செய்யும். அது எண்ணத்தை தாக்கிறோம் ஒரு யானையை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த கல்லுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார், கல்லினுடைய வேகத்தை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஒரு யானையின் மீது பல கற்கள் விழுந்தால் அதனுடைய நிலை சீர்குலைந்து விடும் அப்படிங்கிறத நாம் அதில் பார்க்குறோம். ஆக அந்த யானை கூட்டத்தாரை அவர்கள் மீது கடினமான கற்களின் சொல்லார். கல்லுனா கல்லில் பலவிதமான கல் நம்ம பார்க்குறோம். ஒரு அளவு கல் எடுத்துக்கிறோம், சில கல் வந்து வெயிட் இருக்காது. பாறைகளே பார்க்குறோம்ல, கருங்கல் பார்க்குறோம், கருங்கல்னு சொல்கிறேன், அது அடர்த்தியாக இருக்குது. ஒரு பாறையில் சதுப்பு, அதாவது வரி வரியாக இருக்கும், கையில் பேத்தா டப்புன்னு பேந்துட்டு வந்துடும், எல்லாம் உறுதியாக இருக்காது, வெடிப்பு இருக்கும், நம்ம கை விட்டு பேத்தோன்னு பேந்துடும். ஏன் பேருது? அந்த பாறையினுடைய உறுதி அவ்வளோதான், அந்த கல்லினுடைய எடையினுடைய அடர்த்தி அவ்வளோதான். அப்போ அந்த கல்லையும் இந்த கருங்கல்லையும் எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் வித்தியாசம் இருக்கும். அளவில் ஒரே மாதிரி சைஸ் எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம், ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 12x12 இன்ச் அப்படி அளவெடுத்து ஒரு கல்லை நீங்கள் ஒரு சமமான ஒரு பிட்டு எடுத்து அளந்து பார்த்தோம்னா அந்த கருங்களுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் கல்ல சொல்கிறார், கடினமான கல்லுன்னு சொல்கிறார். பலமானது, அடர்த்தியானது, திக்கானது, வெயிட்டானது. அப்போ வெயிட்டான ஒரு கல்லை மேலே வாயிலேருந்து கவி ஒரு பறவை அங்கேருந்து கீழே போடுதுன்னா அதனுடைய வேகத்தை பொறுத்து அதனுடைய வலி அதிகமாக இருக்கும், தூரத்தை பொறுத்து வலி அதிகமாக இருக்கும், கடினமான ஒரு பொருளை பொறுத்து அதனுடைய வேதனை அதிகமாக இருக்கும், அதனுடைய திடத்தை பொறுத்து அதனுடைய வலி, அவருடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த கல்லில் இருக்குது. அதுதான் எல்லாம் சொல்லும்போது அவர்கள் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன. கற்கள் நம்ம பல வகை, இப்போ சுண்ணாம்பு கற்கள்னு சொல்கிறோம், அது வெயிட் இருக்காது. சுண்ணாம்பு கல்லாம் தண்ணி ஊற்றினா ஒரு பொருள் பொரியும், சுண்ணாம்பு கரைஞ்சிரும். வீடுகளுக்கெல்லாம் நம்ம பழைய காலத்தில் வெள்ள அடிப்போம், சுண்ணாம்பு கல்லு போய் வாங்குவோம், ஒரு பக்கம் கொடுங்க, ரெண்டு பக்கம் கொடுங்கன்னு தேவைக்கு தகுந்த மாதிரி. அதை தண்ணி ஊற்றுனோம்னா அப்படியே பொங்கும், சூடாகும், டப்புன்னு ஆறும். அதை கலக்கிக்கிட்டு அதை தான் ஒரு பண மட்டையில் முக்கிக்கிட்டு ப்ரஷ் மாதிரி அடிப்பாங்க வீடுகளில் பழைய காலங்களில். இப்போ அது அட்வான்ஸ்டாக வெவ்வேறு மாதிரிலாம் ஆகிப்போச்சு, அந்த சுண்ணாம்புக்கெல்லாம் வேலை இல்லை. அப்போ சுண்ணாம்பு கல்லுடைய தரம், அதனுடைய கணம், அதனுடைய வெயிட்டு வேறு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ஆற்றுல வரக்கூடிய, சுருண்டு வரக்கூடிய அந்த மணிக்கற்கள் பந்து மாதிரி இருக்கும், கோழிக்கை மாதிரி இருக்கும், தலையில் உருண்டு உருண்டே அது பாலிஷ் ஆகிருக்கும். அந்த கல் வெயிட்டு பாரு எவ்வளோ வெயிட்டாக இருக்கு, கருங்கலை விட அது வெயிட் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் மணிக்கல் நம்ம சொல்லுவோம். கற்கள்ல இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அதுபோன்ற கனமான கற்களை கொண்டு மேலிருந்து கீழே போட்டு நம்ம வண்டியில் போட்டு நமக்கு எப்படி தாக்கும்? மேலேருந்து ஒரு மாடியிலேருந்து ஒருத்தன் போடுறான், ஒரு பேப்பரை போடுறான் தலையில், நமக்கு வலிக்குமா? வலிக்காது. ஒரு பட்டம் பறந்து கீழே வந்து உழுது தலையில் தாக்குது, வலிக்குமா? வலிக்காது. ஏன்னா அது பேப்பர். அப்போ கனமான ஒரு பருத்தி பஞ்சை உருட்டி போடுறான், வலிக்குமானா? வலிக்காது. அப்போ ஒரு செங்கலை கொண்டு போட்டோம்னா அதனோடய தாக்கங்கள் எப்படி இருக்கும்? அடிபடும், காய் ஏற்படும், ரத்தம் வரும், வலி இருக்கும். ஆனால் ஒரு கல் கருங்கல் ஒரு பாறாங்கல் போடுற அளவுக்குள்ள வலிமை இந்த செங்கல் இருக்காது. ஏன்னா செங்கல் வந்து மணலில் காற்று கலந்து செய்யப்பட்ட ஒரு அளவு வெயிட்டானது தான். செங்கல் அளவுக்கு ஒரு பாறாங்கல் எடுத்தோம்னா மனிதனுடைய உயிருக்கு அது ஆபத்தாக இருக்கும். ஒரே மாடி தான், ஒருத்த மேலே செங்கலை போடுறோம், இன்னொருத்த மேலே கருங்கல்ல போடுறோம், எது பாதிப்பு அதிகமாக இருக்கும்? செங்கல் போட்டவனுக்கு மண்டை உடஞ்சிருக்கும், ரத்தம் வரும். ஆனால் இவனுக்கு மூளை வரைக்கும் தாக்கி உயிர் சேதத்தை உண்டாக்கிடும். அப்போ கல் ஒன்று தான், இது செங்கல், இது கருங்கல், வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதை தான் கல்ல சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கடினமானங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறார். அவர்கள் மீது, அந்த படையினர் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன. படையினர் மீது பொழியும் போது அங்கே கூட தான் யானையும் இருக்குது, அது வேண்டி தான் பொழியப்படுது. அது பின்னால் சொல்லப்படுது அங்கே எந்த மாதிரி அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மெல்லப்பட்டு விட்டு வைக்கோலை போன்று அவர்களை அவர் ஆக்கினார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மனிதர்கள் மேலே ஒரு கல் விழுந்தால் செத்துருவான்,
அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த பறவைகள் கல்லை பொட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்குன்னா உடல் சிதைக்கூடிய அளவுக்கு. ஒரு வைக்கோல் அல்லாஹ் உதாரணம் எப்படி சொல்கிறாருன்னா, வெல்லப்பட்ட வைக்கோல்ங்கிறார். வைக்கோல் எழுதிங்கும், வைக்கோல்னால் என்ன, நம்ம நெல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடிய அதை கதிரை அடித்து நெல்லை தனியாக்கி அதனுடைய கதிர்களை தூக்கி காய போட்டுருவோம். அது காஞ்சிட்டா அது பழுப்பு நிறமாகி ஒரு சருகு மாதிரி உண்டாயிடும். அது வந்து மாடுகளுக்கு ஒரு தீவனம் அமைக்கிறோம், அது வைக்கோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வைக்கோலை தான் மாடு விரும்பி திங்கும் இல்லையா. அப்போ அது மாடு திங்கக்கூடிய சில சமயங்கள் நம்ம மாடு அசைவு போடுறதை பார்ப்போம். முதல்ல வேகமாக எடுத்துக்கிறோம், அது திரும்ப அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு படுத்துக்கிட்டே அசைவு போட்டுக்கிட்டுலாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சில சமயங்களில் அசைவு போட்டு வெளியே துப்பும், அதை பார்த்துருக்கியா, சக்கமாக இருக்கும், மொத்தமாக தான் இருக்கும் துப்பி. நம்ம வெத்தலை பாக்கு சாப்பிட்ற வெத்தலை முழுசாக இருக்கும், பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை கலந்து திருட்டு சவிச்சுட்டு துப்புவோம். அது மொத்தமாக தக்கையாக தான் கீழே இருக்கும், ஆனால் தண்ணி வச்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு தூள் தூள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மிக்சியில் திரிச்சா என்ன மாதிரி நிலம இருக்குமோ அந்த மாதிரி ஆயிருக்கும் நம்ம சவிக்கக்கூடிய அந்த வெத்தலை. ஒரு பொறிகடலை ஒரு கை நிறைய அள்ளி வாயில் போடுறோம், கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றோம், சவிக்கிறோம். சவிச்ச அந்த கடலை எந்த அளவுக்கு அறப்பட்டுருக்குன்னு நம்ம கையில் எடுத்து பார்த்துட்டோம்னா அப்போ தெரியும், மெய்யாக இருக்கும். மிக்சியில் என்ன மாதிரி செய்கிறோமோ அதே வேலையை நம்முடைய பல் செய்யுது. அது மாதிரி தான் அந்த வைக்கோலை பற்றி எல்லாம் எங்கே சொல்கிறார். அந்த மாடு அசை போட்டு வெளியே துப்பிச்சுன்னா ஒரு தக்கையாக இருக்கும், அந்த தக்கையை தள்ளி தூக்கி போடு ஒரு சட்டியில் போட்டோம்னா அது கலந்து பார்த்தா மெல்லப்பட்ட வைக்கோல் எப்படி இருக்கா, தூள் தூளாக இருக்கும். எதையுமே ஒரு குச்சியாக நம்ம அதை பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை அறிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த பழையினர் ஆகிவிட்டனர் சொல்கிறார். ஒரு கல்லை கொண்டு மண்டையில் போட்டு செத்துருவான், அதோடய அது போதும் அல்ல, அப்படி வைக்கல. பறவைகளை தொடர்ச்சியாக அதை செய்யப்பட்டு அந்த பழனி எப்படி ஆயிட்டாங்கன்னா மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த யானை படைக்காரன் நினச்சி பார்த்துருப்பானா, யானை ஒரு படை, படை எதுக்கு, எதிரியை தாக்குவதற்கு வந்திருக்குது, அது அல்ல என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் இங்கே வரலாறு. ரொம்ப சிம்பிளாக அஞ்சு வசனத்தில் எல்லாமே கற்றுக் கொடுக்குறார். எதையுமே நாம் இப்படி செஞ்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணோம்னா அதையும் தாண்டி ஒரு யோசனை இருக்குது, நமக்கு தெரியாது அப்படின்னு நாம் சரணடைய நல்லாட்ட. ஏன்னா இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அதுதான், யானைப்படையை விட பெரியப்படி என்ன இருக்க முடியும், எவனும் வெல்ல முடியாது நினச்சிட்ருப்போம். நம்மளை விட பலசாலி யார் நம்மளை எதிர்க்க முடியும் நினச்சிட்ருப்போம். நம்ம குடும்பத்தோடு எவங்க எவன் இந்த ஊரில் பெரிய ஆள் இருக்கிறான், கூட்டம் இருக்கிறான், நாம் தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு சூட்சுமத்தை வச்சுருப்பார், அல்லாஹ் ஒரு யோசனையை வச்சுருப்பார் அப்படின்னு நமக்கு நாம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து தீமை புரியாமல் இருக்கணும். நன்மையான்பால் அவர் சொல்கிற மாதிரி போரிடுவதோ அவர் சொல்கிற மாதிரி சண்டை போடுவதெல்லாம் தப்பு இல்லை. நம்முடைய உரிமைக்காக சண்டை போடுறது அல்லாஹ் சொல்கிறாரு, நீ சும்மா இருக்காது அப்படிங்கிறாரு. உரிமைக்காக நம்ம எழுந்து நிற்கணும்னு சொல்கிறாரு. நம்ம இடத்த ஆக்கிரமித்து வந்துகிட்டே இருப்பான், நாம் வந்து சும்மா இருந்தே இருந்தோம்னா நம்மளை அவன் கோலம் நினச்சிக்கிடுவான். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய நியாயத்தை நம்ம எடுத்துரைக்கணும், பேசணும், நம்ம உரிமைக்காக எழுந்து நிற்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஆக நன்மைக்காக செய்மை தவிர தீமையை எதிர்நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, படையை திரட்டக்கூடாது, போர் செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, தீமை புரியக்கூடாது, சூழ் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதையும் தாண்டி அல்லாஹ் அதை விட மேலான ஒரு யோசனையை கொண்டு வருவார், அதை கொண்டு நம்மளை தாக்குவார், நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது நம்பிக்கையாளுடைய பண்பாக இருக்குது, அவங்க புரிஞ்சால் நம்ம செயல்படுவோம். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த சூறாவளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான உருவமுள்ள ஒரு யானை, அந்த யானை உலகம் முழுக்க எல்லா மனிதரும் அறிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட காடுகளில் அது வாழ்ந்தாலும், குறிப்பிட்ட இடங்களில் வாழ்ந்தாலும், எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய ஒரு பனி பிரதேசத்தில் அது இல்லாமல் இருந்தாலும் அதை அறியக்கூடிய வகையான ஒரு யானை உருவமாக இருக்குதுங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த யானை கூட்டத்தார் ஒரு பெரும்படையை வச்சிருந்து மற்றவங்கள் மீது வரும் பொழுது ஒரு சின்ன பறவை கொண்டு ஒரு கடினமான கற்களை கொண்டு அல்ல என்ன செய்கிறார், அதை தாக்கி ஒரு அழித்தார் அப்படிங்கிற வரலாறை இங்கே பார்க்குறோம். ஆக எப்போவுமே கடவுள்தான் சக்தியானவர், அதை மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சூறாவாக இது இருக்குது. இன்னும் நாம் இதில் உள்ள விஷயங்களை மற்ற நாட்களில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வகையில் நாம் அதை அறிந்து கொள்வோம். ஆக நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியாக அதன் மீது நடைபெறக்கூடியவர்களாக, அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, மாஷா அல்லாஹ் லாக்குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா அகிமுஸ்ஸலாம்.